வணக்கம். வாழ்க வளமுடன். எப்போதும் போல் நம்ம திருவண்ணாமலை ஆகாஷ் முத்துகிருஷ்ணன் ஐயா எனக்கு அனுப்பியுள்ள ஒரு வாழ்வியல் பதிவு. அதுவும் இந்த காலத்தில் நம்ம சந்திக்கக்கூடிய சில விஷயங்களையும் அந்த காலத்து ஞானிகள் சொன்ன சில தத்துவங்களையும் இணைத்து நம்மளுக்கு புரிகிற மாதிரி ஒரு வாழ்வியலை சொல்கிறதுங்கிறது அவங்களோட பதிவுலேருந்து கற்றுக்கலாம். அந்த பதிவு தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ நம்ம பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டி, காஸ்மோபாலிட்டன் சிட்டின்னு நிறைய சிட்டிகளில் வசிக்கும் மக்களாக இருக்கிறோம். அந்த பெருநகர் பகுதிகளில் வீடுகளை விட அதிகமாக ஃப்ளாட் தான் இருக்குது, அதுதான் வாங்குகிறோம். நல்ல இடத்தில் ஃப்ளாட் வாங்க குறைந்தபட்சம் 1 கோடினாலும் செலவாகுதுங்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய அமௌண்ட்டுன்னு பார்க்காம மக்கள் வாங்குகிற அளவுக்கு இருக்குது. நமது ஃப்ளாட்டின் தரைப்பகுதியை நம்முடையது என்று சொல்ல முடியுமா? முடியாது. காரணம், அது கீழ்மாடியில் இருப்பவனுடைய கூரை, மேல் அவனுக்கு மேல் செவரு, ஆகவே அது அவனுக்கு சொந்தம் இல்லை. அப்போ கீழ்மாடியில் இருக்கிறவனுக்கு அந்த செவர் சொந்தமானால் இல்லை, அது நம்மளோட கீழ்த்தளம்ங்கிறதுனால அது கிடையாது. நம் தலைக்கு மேல் இருக்கும் கூரையை நம்முடையது என்று சொல்ல முடியுமா? அதுவும் முடியாது. அது மேல் மாடியில் இருப்பவனுடைய தரை, ஆகவே அவனுக்கு சொந்தமானது. சரி, இது வலது பக்க சுவரை நம்முடையது என்று சொல்ல முடியுமா? முடியவே முடியாது, அது அந்த பக்கம் இருப்பவனுக்கு சொந்தமானது. சரி, இடது பக்க சுவர், அதுவும் இடது பக்கம் இருப்பவனுக்கு சொந்தமானது. நாம் பயன்படுத்துகிற படிக்கட்டுகள், லிஃப்ட்டு, அவையெல்லாம் சொந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு, மொத்த அப்பார்ட்மெண்ட்டுக்கும் சொந்தமானது. சரி, நமக்கென்று அப்பார்ட்மெண்ட் வளாகத்தில் 10 சதுர அடி இடமாவது இருக்குமா, கொடுத்துருக்காங்களா? என்ன நிச்சயமாக இல்லை. இடம் எல்லோருக்கும் பொதுவானது. அப்படி என்றால் அந்த 1 கோடிக்கு நமக்கு கொடுக்கப்பட்டது என்ன பார்த்தோம்னா 1500 சதுரடி கொண்ட காலியான அந்த ஸ்பேஸ் தான் நமக்கு கொடுக்கப்பட்டது. சுற்றியிருக்கும் சுவர்களோ கூரையோ தரையோ நம்முடையது அல்ல. அந்த சுவர்களுக்கு இடையே உள்ள ஸ்பேஸ், இடம் மட்டுமே, வெற்றிடம் மட்டுமே நமக்கு கொடுக்கப்பட்டது. அப்பார்ட்மெண்ட் வளாகத்தில் உள்ள அத்தனை வசதிகளையும் பயன்படுத்தலாம், அனுபவிக்கலாம், ஆனால் என்னுடையது என்று உரிமை கொண்டாட முடியாது. கடவுள் நமக்கு கொடுத்ததும் அதுதான். இந்த பூமியில் வாழ்வதற்கான ஸ்பேஸ் மட்டும்தான் கொடுத்திருக்கிறார். இந்த ஸ்பேஸில் இருந்து கொண்டு உலகத்தில் உள்ள அத்தனை சந்தோஷங்களையும் ரசித்து அனுபவிக்கலாம், மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம், ஆனால் இங்கு இருக்கிற எதையும் உரிமை கொண்டாட முடியாது. போகும்போது கொண்டு செல்லவும் முடியாது. என்னுடைய அம்மா எனக்கு தானே சொந்தம் என்று சொல்லலாம், ஆனால் அவர் அப்பாவின் மனைவி, அவருக்கு தான் சொந்தம். அதன் பின்பு தான் குழந்தைகளுக்கு வந்தது. சரி, அம்மா அப்பாவுக்காவது சொந்தமா என்றால் அதுவும் இல்லை. அவர் இன்னொருவரின் மகள், தாத்தாவுக்கு தான் சொந்தம். தாத்தாவும் தனியாக சொந்தம் கொண்டாட முடியாது, காரணம் பாட்டிக்கு அதில் சமபங்கு இருக்கிறது. இப்படி இந்த பூமியில் இருக்கிற ஒரு துரும்பு கூட நமக்கு சொந்தமானது இல்லை. நாம் இங்கு நிரந்தரமாக இருக்கப் போவதும் இல்லை. பிறகு ஏன் பிற மனிதர்களிடம் கோபம், போட்டி, பொறாமை, வெறுப்பு, வஞ்சம், லஞ்சம், சுயநலம் எல்லாம்? நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்பேஸில் சந்தோஷமாக இருப்போம், இந்த ஸ்பேஸில் இருக்கிறோம் என்பது மட்டும்தான் சொந்தம். அந்த இடம், அந்த வெற்றிடம் மட்டும்தான் நமக்கு சொந்தம். அந்த இருக்கிறோம், இந்த இடத்துல இருக்கிறோங்கிற நினைவு தான் நம்மளுக்கு. அதுவும் போய்விட்டால் ஸ்பேஸிடமும் சொந்தம் இல்லை, அந்த வெற்றிடத்துலேயும் நம்மளுக்கு சொந்தம் இல்லை. அந்த அனுபவிக்கும் அனுபவினும், அதாவது அந்த அனுபவிக்கும் அனுபவிப்பனும் நாம் இல்லை என்று பட்டினத்தார் தன் பாடலில் சொல்கிறார். ஏன்னா இந்த மாதிரி உலக விஷயங்களை அனுபவிக்கிறதும் நம்ம இல்லைங்கிறத பட்டினத்தார் பாடலில் மேற்குறிக்கோள் காமிச்சு சொல்கிறாங்க. உள்ளும் புறம்புமாய் என் உடலுள் இருந்ததை எல் அளவும் அறியாது இருந்தேனே பராபரமே என்ன பட்டினத்தார் பாடியுள்ளார். அதாவது உள்ளும் புறம்புமாய் என் உடல் இருந்ததை எல் அளவும் அறியாது இருந்தேனே பூரணமே என்று பாடியுள்ளார். அவ்வாறு என்றால் அனுபவிப்போரும் அவரே. அப்போது நாம் எங்கே? நாம் ஒரு பார்வையாளன் மட்டும்தான், அதாவது ஒரு வாட்ச்மேன், அதாவது ஒரு ஸ்பெக்டேட்டருங்கிற அளவில் தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறோம். இந்த ஸ்பெக்டேட்டர் நிலையை உணராவிட்டால் நாம் எந்த ஒரு பாதிப்புக்கும் உள்ளாக மாட்டோம். நாம் வாழ்க்கை எனும் திரைப்படத்தை பார்க்கும் பார்வையாளன், படத்தில் வரும் காட்சியை ரசிக்கும் நல்ல ரசிகனாக மாற வேண்டும். மாறிவிட்டால் நம்மை விட இந்த உலகில் இன்பமான ஒருவர் இருக்க மாட்டார். லைஃப் இஸ் ஏ ட்ராமா என்றார்கள், உணர்ந்த பின் லைஃப் இஸ் ஏ சினிமா என்று சொல்லி இந்த பதிவு முடியுது. அதாவது
ஒரு வாழ்க்கை எனும் திரைப்படத்தை பார்க்கும் பார்வையாளனாக படத்தில் வரும் காட்சிகளை ரசிக்கும் நல்ல ரசிகனாக மாற வேண்டும். மாறிவிட்டால் நம்மை விட இவ்வுலகில் இன்பமான ஒருவர் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி முடியுது. அதாவது நமக்குள்ளே இருக்கிறது எல்லாம் வந்து அனுபவிப்பனும் அவனே என்ன நம்ம உணர்ந்துட்டோம் என்ன ஒரு பார்வையாளனாக மாறிவிடலாம். அதனால் உலகத்தில் எதுவுமே சொந்தமில்லை என்கிற வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். இது நகர வாழ்க்கையில் இருக்கிற நல்ல உதாரணம் என்ன சொன்னோம்னா அது ஃப்ளாட்டில் வாழும் வாழ்க்கை, அப்பார்ட்மெண்ட்ஸ் வாழ்க்கை என்கிறது தான் அருமையான இந்த வாழ்வியலுக்கு குறித்து காட்டப்பட்ட ஒரு நல்ல உதாரணம். அப்படியே கற்பனையில் ஓட்டி பாருங்கள், அதுதான் நம்ம லைஃப் என்கிறத புரிஞ்சிடும். வாழ்க வளமுடன்.